கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் கடன் நிவர்த்தி செய்வது எப்படி, கடன் தொல்லை இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய 4 வீடியோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கடன் தொல்லை இல்லாமல் இருக்கிறது எப்படி, ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்ம பிறந்ததே ஏதோ ஒரு கடன் இருக்கிறதுனால தான் வந்து பிறக்கிறோம் இல்லையா. ஏன்னா அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவின் விதி. ஏன்னா இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாகணும், கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போகணும், நம்ம இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி சிராத்தம் இவற்றையெல்லாம் கொடுக்கணும். இது முடிஞ்சிட்டு பூமிக்கீழே நம்ம ஒரு கடமை வச்சுருப்போம், அந்த கடனை தீர்க்கணும். அப்புறம் நீர்நிலைகளிலெல்லாம் சென்று நம் கர்மாவை கழிப்பதற்கு அங்கே போய் செய்ய விளக்கேற்றி வைத்த, அதனால தான் காவேரியிலையும் காசிலையும் கங்கையில் போய் அங்கே விளக்கேற்றி வைத்து அதற்கு செய்ய வேண்டியதையும் செய்கிறோம். எல்லாமே கடன் தான் இங்கே. அப்போ நமக்கு எல்லா பக்கமுமே கடன் எப்பயுமே ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா நாடுகளும் கடன் வாங்குது. ஏன் திருப்பதி வெங்கடாஜலபதியே கடை குபேரன் கிட்ட கடை வாங்கி இன்னமும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறா என்று ஆன்மீகம் சொல்லுது. அப்போ வீடு வாங்கவோ இல்லை வீடு கட்டவோ இல்லை கல்யாணம் செய்யவோ கடன் வாங்காமல் செய்யவே முடியாது. இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடும் பொழுது கண்டிப்பாக இது நமக்கு வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்காமல் செய்யவே முடியாது. ஆனால் அந்த கடன் காலப்போக்கில் பெரிதாகி தீராத ஒரு பெரிய சுமையாகி இருக்கக்கூடாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கடன் வட்டிக்கு மேலே வட்டி அது போயிட்டு இருக்கும், அதை நினச்சி கவலைப்பட்டு உடம்பு வீணாக போய், இன்னொரு பக்கம் அது ஒரு மருத்துவ செலவு போய், ரெண்டு பக்கமே இங்கே விரயமாக போய் கொண்டே இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். முதல்ல நம்ம கொஞ்சம் மனித வாழ்க்கைக்கு உரியதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். கடன் வாங்கணும் அப்படின்னா அது நம்ம ஆடம்பரத்துக்காக வாங்குறோமா இல்லை சொத்து சேர்க்கறதுக்காக வாங்குறோமான்னு யோசிக்கணும். வாங்கும் பொழுது இது தேவையா இல்லை தேவை இல்லையா அப்படிங்கிறது முதல்ல நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு சொத்துக்காக வீட்டுக்காக வாங்குறோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுய புத்தி 5 அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம அனலைஸ் பண்ணி கேட்கக்கூடிய அந்த 9 இட சொல் புத்தியும் நல்லா இருக்கணும். அதனால தான் திரிகோணம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சரியா. அதனால அது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளால முடியலைன்னா அதற்குன்னு உள்ளவர்கள்ட்ட போய் விசாரிச்சு இது கரெக்டா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்காதவங்களே கிடையாது. அது கார் லோனாக இருக்கட்டும், வீட்டு லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு இருக்குதா எல்லாம் நம்ம போய் டெபிட் கார்டாக எது வேணாலும் போட்டு செலவு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா புதன் இப்போ நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாக புத்தி. ஏன்னா புதன் தான் கம்ப்யூட்டர். நீங்கள் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி புதன். ஸோ எப்போ அதனால் இது இப்போ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளும். இப்போ புதன் ஆண்டு கொண்டு இருக்கிறது, அதனால் கடனும் பெருகுது. ஏன்னா அது 3-6 அதிபதி. அதனால் இப்போ உலகம் ஃபுல்லாக அதான். அதனால தான் எல்லா உலக நாடுகள் நிறையா கடன் வாங்குது, நம்மளும் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே கடனில் எது வேணாலும் லோன் போட்டு வாங்கிக்கலாங்கிற ஒரு அசட்டு தைரியம் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த 6 இடங்கிறது தான் ருண ரோக சத்துரு. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்துரு என்றால் எதிரி. அப்போ கடன் வாங்கினோம்னா அந்த கடனை அடைக்க முடியலன்னா நோய் வரும். அந்த கடனை திருப்பி நம்ம வாங்கினவன்ட்ட கொடுக்காட்டி அவன் எதிரியாவான். இதனால தான் அந்த 3 ஒரே இடத்துல கொண்டு போய் புதனோட வீட்டில் காலபுருஷனுக்கு 6 இடமான
கன்னிராசியில வச்சாங்க. அதுல இன்னும் ஒரு சூட்சமம் இருக்குது, வேற எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு இது என்ன அப்படின்னா, புதன் தன் வீட்டிலேயே ஆட்சியாகி தன் ஆட்சியாகிற வீட்டிலேயே உச்சமாகி மூல திரிகோணமாகிற ஒரே கிரகம் அதுதான். அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு அஞ்சு என்கின்ற அந்த சுய புத்தி இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா ஆருக்கு வேலை இல்லை. அதனாலதான் அஞ்சாம் இடத்தை சூரியனுக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த சூரியனையே சூரியன் நீச்சமாகிற துலா ராசியில் இருந்து அவர் மகரத்துல வந்து தை மாசம் உட்கார்ற வரைக்கும் அந்த இடத்த அந்த சூரியனையே ஆளக்கூடியவனாக புதன் இருப்பான். அதனாலதான் அவன் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருக்கிறான் கிரகத்திலேயே. அப்ப அவன் கதிர்வீச்சுகளையெல்லாம் வாங்கி அந்த சூரியனையே இங்க ஆளக்கூடியவனாக, அவனை வழி நடத்தக்கூடியவனாக முன்னாடி போயிட்டு இருப்பான் துலா ராசியில இருந்து. அதனாலதான் அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் முளை, அவன் படிக்காட்டினாலும் பரவாயில்ல, அவனுக்கு உடம்பெல்லாம் முளை, புத்தி இருக்கும். நல்ல புத்தி இருந்ததுன்னா நல்ல அறிவு வரும். நல்ல அறிவு இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணம் அறிவாக செயல்பட்டு அவன் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இதோடைய சூட்சமம் எல்லாம் ஜாதகத்துல அப்படி வச்சாங்க. சரி, இது ஜாதகம். ஆன்மீகம் என்ன சொல்லுது, நம்ம கடன் வாங்கிட்டோம் அதனால அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்ல ஒரு புத்தி கிடைக்கணும், நல்ல ஒரு வழிபாடு செய்யணும் அப்படி அப்படின்னா, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஏன்னா அதுதான் நம்மளை காக்கும். அந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு நீங்க வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா, ஒரு குத்து விளக்கு ஒரு ஜோடி சின்னதா இருந்தா கூட போதும், வாங்கி வைத்து அங்க விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க வழிபாடு செய்யணும். இது ஒண்ணு இல்லையா, வீட்டிலேயே ஒரு குத்து விளக்கு, ஒரு ஜோடி குத்து விளக்கா, குத்து விளக்குனாலே ஒரு ஜோடியா ஏத்தணும், ஒரு சின்ன குத்து விளக்க அஞ்சு முகம் போட்டு குலதெய்வ வழிபாட்டை அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளும் வழிபாடு செய்யணும். ஏன்னா அப்பதான் அந்த சூரியன் சந்திரனுடைய சக்திகள் நமக்கு வைப்ரேஷன் ஆகக்கூடிய வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ அதனால அதை பண்ணலாம். அடுத்தது ருண விமோச்சன பைரவர் வழிபாடு. அஷ்ட பைரவர்கள் இருக்கும், அதுல திருவாய்மூர்ல இருக்குது, நான் பார்த்ததுல. மற்றபடி கூகுளில் நான் தேடினா கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை தனி வீடியோவா நான் போடுறேன், சரிங்களா? அது எனக்கு கிடைக்கல. இந்த ருண விமோச்சன பைரவருக்குன்னு தனியா ஒரு பைரவருக்குன்னு உள்ள கோயில் தெரியல எனக்கு, தெரிஞ்சா நான் போடுறேன். அடுத்தது திருவிழிமிழலை அப்படிங்கிற இடத்துல வாசி தீரவே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அது எப்பேற்பட்ட சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும். சிவனை நோக்கி பாடக்கூடிய பாடல் அது. தேவார பாடல் தான், நீங்க வேற ஏதோ ஒரு பாடல் நினைச்சிட்டு போயிடாதீங்க, தேவார பாடல் தான். அந்த பாடலை நம்ம பாடும் பொழுது கண்டிப்பாக வாசி தீரவே காசு நல்கிவீர் அப்படின்னா, அந்த பதிகத்தை தினமும் நம்ம வீட்டுல பாடினாலே போதும், அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அது செய்யலாம். அடுத்தது தோரண கணபதி வழிபாடு. அது தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யலாம். சென்னை குன்றத்தூர்ல இருக்கு இது. ஏற்கனவே தோரண கணபதியை பற்றி தனியா ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன், தேடுங்க, கடவுள் டிவிலே தெரியும், உங்களுக்கு கிடைக்கும். அது திருநீர்மலையில இருக்குது, குன்றத்தூர் முருகன் கோயில் மலைக்கு அருகில திருநீர்மலையில அங்க இருக்குது. ஸ்ரீ சக்தி கார்த்தாயினி ஆலயத்துல கோபுரத்திலேயே தோரண வாயில் காப்பு தெய்வமாக இருக்குது. பிள்ளையார்பட்டியில இருக்குது, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில இருக்குது, வடக்கு தேசத்துல வாரணாசியில இருக்குது தோரண கணபதி வழிபாடு, சரிங்களா? இந்த கோயில்ல எது முடித சாரதாம்பல் பீடத்துல இருக்குது. எங்க உங்களால முடியுமோ, எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்களோ அங்க இந்த தோரண கணபதி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அது தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்று கொஞ்சம் அருகம்புல்லும் வெள்ளை இருக்கும், இல்ல வெறும் எருக்கம் பூ கிடைச்சா கூட வச்சு வழிபாடு செய்யுங்க. அகத்திக்கீரை கிடைச்சது அப்படின்னா வச்சு விநாயகரை வழிபாடு செய்யலாம். காலையில டெய்லி பிரம்ம முகூர்த்தத்துல சிவனுக்குன்னு தனியே அகல் விளக்கு ஏற்றி வைத்து, இந்த நான் சொன்ன வாசி தீரவே காசு நல்கிவீர் திருப்பதிகம், அது திருவிழிமேல பாடிய அந்த பாடல் அது. ஏன்னா ஆலயத்தை சென்று நம்ம வாசித்தா கடன் தீரும், அதை வீட்டுல இருந்து பாடினாலும் கடன் தீரும், அப்படி ஒரு பதிகம். அதை நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பாடணும். ஏன்னா ரெண்டு விஷயம், இந்த பிரம்ம முகூர்த்தத்துல
பிரம்மன் அருளக்கூடிய நேரம், நம் முன்னோர்கள் பாதாள லோகத்துல இருந்து கொண்டு நமக்காக அருளக்கூடிய நேரம், வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களாம். அதனாலதான் நம்ம அமாவாசையோ இல்ல திதியோ கொடுக்கும் பொழுது கோலம் போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க கோலம் போட்டிருந்தா ஏதோ நல்ல விஷயம் நடக்குது நம்ம இல்லத்துல, அதனால நம்ம வரக்கூடாதுன்னு தள்ளி போயிடுவாங்களாம், சரியா? அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இதை நம்ம பாடும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது மைத்ரே நேரத்துல கடல்ல சிறு தொகையை அனுஷ நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் வரக்கூடிய வேளையில் மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய வேளையில் ரெண்டும் சேர்ந்து வரணும். ஒண்ணு மேஷ லக்னத்துல அனுஷ நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கணும், அல்லது விருச்சிக லக்னத்துல அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரம் இருக்கணும். இந்த வேளைக்கு தான் மைத்ரே நேரம்னு பேரு. அதுல கடல்ல ஒரு சிறு தொகையை கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா கடன் தீரும். சக்கரத்தாழ்வாருக்கு உரிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் செவ்வாய். கடனுக்கே உரியவன் செவ்வாயும் சனியும் தான். அதனாலதான் இது எல்லாமே சித்திர நட்சத்திரத்திலே வருது பாருங்க, செவ்வாயோட இதுலயே வந்துகிட்டு இருக்குது. அதனால சக்கரத்தாழ்வாரே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சித்திர நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்யணும். அவருக்கு ஒண்ணும் வேண்டாம், ஒரு கொஞ்சோண்டு பானக்கம் வச்சு அவருக்கு பிடித்த இனிப்பு ஏதோ ஒன்று உங்களால என்ன முடியுதோ அதற்கு இது பண்ணி அவருக்கு ஒரு முடிஞ்சா நெய் விளக்கு. ஏன்னா நெய் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் இருக்குமா. அதனாலதான் திருப்பதியில போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் எல்லாம் நெய், லட்டுல ஆரம்பிச்சு அவருக்கு நடக்கக்கூடிய அத்தனை நெய்வேத்தியங்களும் நெய்யில தான் நடக்கும், சரிங்களா? அதனால சக்கரத்தாழ்வாரை சித்திர நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் கடல்ல ஒரு சிறு தொகையை நாங்க கண்டிப்பாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெள்ளிக்கிழமை அன்று கோமாதா வழிபாடு சிறப்பை தரும். 30 முக்கோடி தேவர்கள் அந்த வேல அந்த கோமாதாவில் இருக்கிறார்கள். அதனாலதான் பின்னாடி பிட்டத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போய் நம்ம பின்னாடி தொட்டு வழிபாடு செய்கிறோம். யாருக்கெல்லாம் முடியுதோ அவர்கள்லாம் அன்று கோமாதா வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். இதுல எது முடியுதோ இந்த 8ல உங்களுக்கு முடிஞ்சா அந்த வாசித்தீரவே காசு நல்கிவீர் இந்த வீடியோல வரும், இல்லாட்டி கமெண்ட்ஸ்ல கீழே நீங்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் இதுல போடுறேன், நான் இதுலயே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன், அதுல வரும் பாருங்க. முடிஞ்சவங்க எழுதிக்கிங்க, எழுதி வச்சு டெய்லி சொல்லுங்க. சொல்லிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக கடன் தீர்வதற்கு வழி நடக்கும். இது எப்படி நடக்கும்? இந்த பரிகாரத்தை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, நம்ம முயற்சிய நம்ம வேற டைப்ல, இப்ப நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைய வேற ஒரு வழியாக மாத்தி யோசின்னு யோசிச்சு நம்ம அந்த வேலைய வேற மாதிரி மாத்தி வருமானம் வருவதற்கு பார்ப்போம். இல்ல கடனை வந்து எப்படி அடைக்கிறதுக்குன்னு, எதை வித்து நம்மகிட்ட ஒரு சிலதெல்லாம் அசட்டா இருக்கும், அதை வித்து கடனை இப்போதைக்கு அடைப்போமா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இவற்றுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும், அதுக்கு நிறைய முயற்சிகளும் நம்ம எடுக்கணும். ஒரு சைடு பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம மூளையும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய அறிவும் ஒரு சேர செயல்படும் பொழுது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பரிகாரம் செய்யறது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக. அடுத்தது நான் முயற்சி பண்ணாம நம்ம வீட்டுல இருந்தோம்னா ஒண்ணும் நடக்காது, கடவுள் வந்து கடனை அடைக்க மாட்டாரு, சரியா? அப்ப நம்ம அடுத்தது கடனை அடைப்பதற்கான புதிய யோசனைகள் சொல்வதற்கு யாராவது வேற ஒருவர் வந்து நமக்கு கைட் பண்ணுவாரு, இல்ல ஒரு நல்ல ஒரு கைட் கொடுக்கக்கூடியவரை நம்ம போய் தேடி சந்திப்போம். அதனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தெய்வா மனிதா ரூபா, தெய்வம் வந்து வராது, அது மனித ரூபத்துல வந்து உனக்கு அறிவுரை சொல்லும். அதுக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்கிறதுக்கு, நல்ல காலம் வருவதற்கு நமக்கு இந்த வழிபாடு பரிகாரம் இவையெல்லாம் நமக்கு பயன்படும். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்காக. அடுத்த வீடியோல 12 ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா இந்த கடன் வாங்கும் பொழுது இந்த கடன் தான் இப்ப இங்க நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. புதனோட ஆதிக்கம் இதோட விடாது. ஏன் அப்படின்னா இப்ப அவன் புதன் சுத்தி போய் எப்ப பார்த்தாலும் இந்த கேதுவோட இணைஞ்சாலோ ராகுவோட இணைஞ்சாலோ கொஞ்சம் டேஞ்சர் தான். அதுவும் இப்ப குரு ராகு இணைஞ்சு நிக்குது, அவரோட புதன் திரிகோண சந்திப்போ இல்ல கேந்திர சந்திப்போ வரும்பொழுது கண்டிப்பாக யாருக்காவது 3, 6, 8 அதுலயும் 6, 8 தசாபுத்திகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கடன் வாங்க நேரிடும். இல்ல யாருக்காவது சூருட்டி கையெழுத்து போட்டுட்டு இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
இதுல எல்லாம் மாட்டாம இருக்கிறதுக்கு தான் இந்த தெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். அந்த இதையும் கடவுள்கிட்ட என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேங்க. தோரண கணபதி கிட்ட நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணபதியை தோரண கணபதியாக நினைத்து இந்த கீழே அந்த மந்திரத்தை சொல்றதையும் இந்த வீடியோல வரும். வீடியோல வர்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல எண்ண ஓட்டம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும். சரியா, மனசும் புத்தியும் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க அறிவு நல்லா வேலை செய்யும். அதனாலதான் நம்ம தோப்புக்காரணம் போடுறதே நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக தான். காதை நல்லா இழுத்து நமக்கு முட்டி நம்ம மூளையில நம்ம குட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, தோப்பு கரணம் அது போடுவதே அந்த மூளை சரியா வேலை செஞ்சு நல்ல புத்தியோட நமக்கு செயல்படுவதற்காகத்தான். சரியா, அதனாலதான் அந்த கணபதியை தினமும் வழிபாடு செய்யும் பொழுது இப்ப இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்க. இப்ப நான் கொடுத்திருக்க இந்த பரிகாரத்துல எது உங்களால முடியுதோ அதை செய்து வாருங்கள், கண்டிப்பாக வழி பிறக்கும். நம்பிக்கை தான் இங்க வாழ்க்கை. நிறைய பேருக்கு நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையோடு நம்ம இருக்கக்கூடியவங்க கஷ்டம் வரும், ஆனா கீழே விழுப்போதெல்லாம் யாராவது தூக்கி விடுவாங்க. அது கடவுளாக இருக்கலாம், இல்ல கடவுள் மனித ரூபத்துல வந்து நமக்கு செயல்படலாம். சரியா, நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்த பதிவில் 12 ராசிகளுக்கு எந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த இதுல. சரிங்களா, நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.